31st December 2020. அப்பா, இந்த வருஷத்தை முடிக்கும்படியா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கின்றார், அருள் புரிந்திருக்கின்றார். இந்த வருஷத்துல எத்தனை அதிசயங்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் விடுற மூச்சு விடலனா போச்சுன்ற நிலைமையில, மூச்சு திணறல்கள் மத்தியில ஆண்டவர் நமக்கு அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மை ஜீவனுள்ளவர்களாக வைத்திருக்கின்றார். எத்தனை அதிசயங்கள்ங்க. இந்த காரியம் எப்படி நடக்கும் நம்ம நினைச்சோம், ஆனால் அதுக்கு ஒரு வழி. இந்த காரியம் எது இப்படி செய்வோம் ஆண்டவரேன்னு அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு சொல்றாரு. திடன்கொள், திடமனதாயிரு, கலங்காதே, தியங்காதே என்று சொல்லி கரம் பிடித்து வழி நடத்தி வந்தவர் அதிசயத்தின் ஆண்டவர் தான் இந்த வருஷம் நமக்கு. நாமும் குழப்பத்தின் வருஷம், கர்ஸ்ட் இயர் இப்படியெல்லாம் நாம் நினச்சாலும், அது மத்தியில துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியோடு நடத்தி வந்திருக்கின்றார். இந்த நாளில் கூட பல அதிசயங்களை நாம் சிந்திக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் அதிசயத்தை மத்தேயுவை சொல்லும்பொழுது 14வது அதிகாரத்தில் அவர் என்ன தெரியுங்களா செய்கிறாரு, அப்பத்தை எடுக்கும் பொழுது அந்த மகனிடத்திலிருந்து வாங்கும் பொழுது மக்களை புல்லின் மீது அமர செய்கிறார். வனாந்தரமான இடம், ஆனால் புல்லின் மீது அமர செய்கிறார். வனாந்தரமான இடம், ஆனால் புல்லின் மீது. A desert place, but he is making them sit on a grass. A grass in a desert place. Oh, ஆண்டவர் வனாந்தரத்தில் நமக்காக புல்லின் மீது மேய்ப்பேன் என்று சொன்னார்னா கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வனாந்தரமான ஒரு சுச்சுவேஷனில் நடத்துவார். அதுதாங்க அதிசயம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தது மாத்திரமல்ல, இந்த வருஷம் எவ்வளோ டெசர்ட் சுச்சுவேஷன், மனாந்திரமான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்தாரே, அதற்கு நாம் நன்றி சொல்லணும். அது மாத்திரமல்ல, அவர் அந்த அப்பத்தை எடுத்து அப்பத்தை பார்க்கல, மக்களை பார்க்கல, வானத்தை அண்ணாந்து பார்த்து என்று வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 14வது அதிகாரம் 19-21 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், வானத்தை அண்ணாந்து பார்த்து என்று சொல்லி. அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்த பிதாவானவர் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுப்பார். Jesus Christ did not look at 5 loaves of bread and 2 fish, but he looked up to the heaven, to the Father. நாம எப்பெல்லாம் நம்ம கையில இருக்கிறத பார்க்கிறோமோ அப்பெல்லாம் கலக்கம் அடைவோம். This is fact. Whereas this is faith. Looking down is fact. Looking up is faith. இந்த வருஷத்தை நாம் முடிக்கும்போது கையில் இருக்கிறத நாம் நினைக்கிறதில்லை, மேலே இருக்கிறவன் நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கும் பொழுது இந்த வருஷத்தை கடக்க செய்த தேவன் 2021 நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இந்த வருஷம் இருந்த ஆண்டவர், கைவிடாதிருந்த ஆண்டவர், He will do it for us. Appreciation multiplies production. ஒரு அப்ரிசியேஷன் ஆண்டவர் கூட அதுதான், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். The last day-ல let us thank our Lord so that God will multiply things for us. God morning.